ஓகே, காலையிலேருந்து எல்லா வேலையும் இப்போ தான் முடிஞ்சது, ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, சோனியா வந்து எனக்கு போர் அடிக்குது, வாம கொண்டார் டான்ஸ் இது பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு கார்டன் கொண்டு போய் கொண்டார் டான்ஸ் நானும் சொன்னியும் ஆடிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா, பசங்க கூட சேர்ந்து நம்ம விளையாடணும், இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நம்ம ஆடணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருக்கும், பசங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஹாய் சோனியா, சச்சின் யூடியூப் சேனல் பாருங்க. இன்னைக்கு சண்டே, ஈஸ்டர், சர்ச்சைக்கு போக முடியல. இப்பதான் வீட்டெல்லாம் நாங்கள் தொடச்சோம், சாம்பிராணி போட்டுட்டு சர்ச்சைக்கு போலாம். ஆனா சர்ச்சை இல்ல, சாத்திட்டு இருக்கு, வெளியே எங்கேயும் போக முடியாது. அதனால வீட்லயே ஜம்ப் பண்ணிட்டு இன்னைக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்? காலையில டிஃபன் முடிச்சிட்டோம், தோசையும் கலக்கா சட்னியும். இப்போ மதியானத்துக்கு என்ன செய்யலாம்னா சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். அதுக்கான வேண்டிய இதுவெல்லாம் இப்போ கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்லேயே கேக் செய்யலான்னு இருக்கிறோம், இருக்கிற பொருளை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், எப்படி வருதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி. ஓகே, சிக்கன் பிரியாணி வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் கிளியராக எடுத்திருப்பேன். அந்த வீடியோ நான் மேலே ஐக்கான் வரும், அதில் கொடுத்துட்றேன், அதில் செக் பண்ணி பார்த்துங்க, அதில் கிளியராக இருக்கும். அதனால் இந்த இதுவில் நான் கிளியராக காட்டல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இன்னைக்கு கேக் செய்ய போறேன். அதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை, ரெண்டு மூணு பொருள் இருந்தா போதும். கோதுமை மாவு, பால், சுகர் எதுவும் நான் யூஸ் பண்ண போறதில்ல, அதுக்கு பதில் வெல்லம் யூஸ் பண்ண போறேன். அப்புறம் தயிர், சன்ஃபிளவர் ஆயில், அப்புறமேட்டுக்கு வீட்டில் நம்ம மாவுக்கெல்லாம் சோடா மாவு யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாவு தான் சோடா மாவு, வேற எதுவும் இல்லை. இதை வச்சு நான் எப்படி கேக் செய்யறேன்னு பாக்கலாமா? பாருங்க, அளவு பாத்துங்க, ஒரு கப்பு தயிர் போட்டிருக்கேன், தவற சகஜம் தண்ணி. ஓகே, ஒரு கப்பு தயிர், எண்ணெய் வந்து ஒரு கப்பு போடுங்க, ஜாஸ்தி வேணாம், எண்ணெய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால வந்து நான் முக்கா கப் தான் எடுக்க போறேன். இப்போ சன்ஃபிளவர் ஆயில் முக்கா கப் போட்டாவே போதும். வெல்லம் பாருங்க, வெல்லம் வந்து ஒரு 1.5 கப் சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். ஜெலிச்ச கோதுமை மாவு இது ஒரு 2 கப் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வாசனைக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துங்க, அப்படி இல்லையனா ஏலக்காய் கூட போடுங்க. ஏன்னா நான் வெளியே எந்த ஐட்டமும் வாங்கல, வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சே செய்ய போறேன், அதனால அதை எதுவும் யூஸ் பண்ணல. வாசனைக்கு வந்து ஒரு ஏலக்காய் பவுடர் ஒரு 2, அதுல எடுக்கலையா? இது 2/2 கப் கோதுமை மாவு.
இது வந்து மைதா இல்ல கோதுமை, அதனால பசங்களுக்கு வந்து தாராளமா கொடுக்கலாம், ஹெல்தி தான் இது. கேக் வந்து நல்லா உப்பி வர்றதுக்காக நான் வீட்டில் நம்ம தோசை மாவுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த சோடா மாவை யூஸ் பண்ணுறேன். இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும், ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைங்க கொடுக்குறதுனால இது நல்லது கிடையாது. சோடா மாவு பால் பார்த்தீங்கன்னா ஒரு கப், கரெக்டாக இந்த ஸ்டேஜில் இருக்கணும் மாவு, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை பவுலில் மாற்றிடலாம் நம்ம. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டு பாத்திரம் ஏதாவது இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் ரவுண்டாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் போட்டுடலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஓகே, இப்போ டெக்கரேஷனுக்கு வீட்டில் இருக்கிற ஐட்டமே தான் போடுறேன். திராட்சை இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போடுங்க, நட்ஸ் கூட போடலாம். குக்கர் இருக்கு, குக்கரில் வந்து ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டாண்ட் இருந்தால் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்டாண்ட் மேலே இதை வச்சிடலாம். வச்சுட்டேன், குக்கர் மூடி வந்து அப்படியே மூடி வச்சிடாதீங்க, பெல்ட் எடுத்துருங்க, இந்த விசில் எடுத்துருங்க. இது வந்து இது ஏன் அப்படி சென்டரில் இதுவாயிட்டுனா, நான் கத்தி விட்டு செக் பண்ணி பார்த்தேன், வெந்துட்டு இருக்கான்ட்டு, அதனால தான். பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, வீட்லேயே சேர்ந்த கேக். வா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஓகே, சாஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இருக்கு. இதில் ஒன்றும் க்ரீம் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சே சேர்ந்தேன். ஓகே, எப்படி இருக்கு, நீங்களும் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நாங்கள் அப்படியே அழுக்க தட்டில் எடுத்து வைக்கிறோம். ஐயோ வரவே அதாவது வெளியே போக முடியல, வந்து கேக் இல்லாம எப்படி நாங்க எப்பவுமே செலிப்ரேஷன் பண்றது இல்ல, யோசிச்சுட்டே இருந்து சேர்ந்து நானு. ஓகே, பெஸ்டா வந்து சூப்பரா இருக்கு. இப்ப இத கட் பண்ணி இந்த சோனியா மெழுகு தேக்கணும்பா, கேக் பண்ணலாம். யாருக்கு பர்த்டே அப்படி இல்லம்மா, பதினஞ்சாம் தேதி.